இன்றைய கதையின் தலைப்பு மாதா கோயில் மணி கதைக்கு பார்த்துக்குன்னு மொதல் தடவை என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் அமுத்திடுங்க அப்போத்தான் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும் அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க வாங்க கதைக்குள்ளே போவோம் எழுத படிக்க தெரியாத ஒரு ஏழை ஒரு மாதா கோயிலில் மணி அடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் பல வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு வந்தான் அந்த மாதா கோயிலுக்கு ஒரு புதிய பாதிரியார் வந்திருந்தார் அவர் மணி அடிக்கிற ஆள் படிக்க தெரியாதவன் தெரிஞ்ச பிறகு ஆச்சரியப்பட்டு படிக்க தெரியாத ஒருத்தனுக்கு எப்படி சர்ச்சில் வேலைக்கு வேலை செய்ய அனுமதி கிடச்சிது உன்னை எப்படி வேலைக்கு சேர்த்தாங்க இன்னும் பதினஞ்சு நாள் உனக்கு நான் அவகாசம் தரேன் அதுக்குள்ளே நீ எழுத படிக்க கற்றுக்கணும் இல்லைன்னா உன்னை வேலையில் விட்டு சர்ச் வேலையில் விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி எச்சரித்து அனுப்புனார் ராத்திரி வீடு திரும்பினாம தான் கிட்ட பாதிரியார் சொன்னதை வருத்தத்தோட சொல்லி இத்தனை வயசுக்கு பிறகு நான் எங்கேருந்து போய் எழுத படிக்க கற்றுக்குவேன் அதுவும் இல்லாமல் பதினஞ்சு நாளில் முடிகிற காரியமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இதுக்கு மேலே நான் எங்கே போய் வேலை தேடுவேன் அப்படின்னு வேற சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் அவன் மனைவியும் அவனுக்கு அறுதல் சொல்லி வேற ஏதாவது வேலை பாருங்க என்ன செய்யறது ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க தகரியமாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த அடிக்கும் வேலையை தவிர எனக்கு வேற என்ன வேலை தெரியும் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டே நான் கொஞ்ச நேரம் வெளியே அப்படியே நடந்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ராத்திரி சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தான் மன அமைதி பெறலான்ற எண்ணத்தில் கால் போன போக்கில் நடந்தான் ஒரு சிகரெட்டு பிடிக்கணும் போல இருந்துச்சு அவனுக்கு சரி வழியில் கடை எதுவுமே இல்லையே இப்படி எங்கே போய் வாங்குறதுன்னு யோசிச்சப்போ சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் போன பிறகு தான் ஒரு கடை இருக்கிறது அவனுக்கு யோசனை வந்துச்சு சரி அங்கே நடந்து போய் ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு வருவோம் நம்மளுக்கும் மனசு சரியில்லை நடந்தால் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு போய் ஒரு சிகரெட்டை வாங்கிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே திரும்பி வர்ற வழியில் மறுபடியும் அவனுக்கு இன்னொரு சிகரெட் பிடிக்கணும்னு தோணுச்சு ஆனால் திரும்பவும் ஒரு கிலோ தூரம் நடக்கணுமே அது அசந்து போயிடுமே கால்னு சொல்லிவிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அந்த இடத்துலையே உக்காந்தோம் இப்படி அவன் நினச்ச வேலையில் அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு இந்த ஒரு கிலோ தூரம் மீட்டர் தூரம் இடைவெளியில் நாம் ஒரு சின்ன கடை போட்டு சிகரெட்டு பீடி வித்தா என்ன இந்த யோசனை மறுநாளே அவனுக்கு செயல்பட ஆரம்பித்தான் ஒரு இடத்துல துணி தரையில் துணியை விரித்து சிகரெட்டு பீடி தீப்பெட்டி இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதை பெட்டிக்கடை மாதிரி ஒரு சின்னோண்டு பெட்டிக்கடை மாதிரி போட்டு விற்க ஆரம்பித்தான் விரைவிலேயே அது ஒரு பெட்டிக்கடையாகவே வளர ஆரம்பிச்சிச்சு எல்லா பொருட்களும் விற்கணும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி ஆகி போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முன்னேறிக்கிட்டே வந்தான் பின்னர் நகரின் முக்கிய இடங்களில் அதை பல கிளைகளை உண்டாக்கி அக்கம் பக்கத்து ஊர்கள்லையும் கிளைகளை பரப்ப ஆரம்பித்தான் இப்போது அவன் குறிப்பிடத்தக்க கோடீஸ்வரர்களில் ஒருவன் வங்கிகளில் அவன் பணம் கோடி கணக்கில் சேர்ந்துருந்துச்சு அந்த வங்கிக்கு புதிதாக ஒரு மேனேஜர் வந்தார் இவர் கணக்கில் ஏகப்பட்ட பணம் வெறுமனே முடங்கி கிடக்கிறத பார்த்து இது அதிக வெட்டி கிடைக்கும் திட்டங்களில் அவர் முதலீடு செய்யலாமேன்னு கூறி அவனை வரவழைச்சு விஷயத்த சொன்னார் இவன் வங்கி மேனேஜரை பார்த்து எனக்கு வங்கியில் உள்ள முதலீடு திட்டங்கள் பற்றி எதுவும் தெரியாது அதனால் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் சும்மா போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இதோ இந்த விண்ணப்பத்தில் ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க மற்றதை வாங்கி நிர்வாகம் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னாரு மேனேஜர் அவன் எனக்கு கையெழுத்து போட தெரியாது எனக்கு எழுத படிக்க தெரியாதவன் நான் அப்படின்னா மேனேஜர் ஆச்சரியத்தோடு என்னது உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா எழுத படிக்க தெரியாமலா இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கீங்க இன்னும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்னென்னா செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொன்னான் அவன் அமைதியாக சொன்னான் எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் மாதா கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் இது ஒரு உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர் மாபாசன் அவர்கள் எ எழுதின ஒரு சின்ன சிறுகதை இந்த கதை உணர்த்தும் உண்மை தனக்கு மாதா கோயிலில் மணி அடிக்கும் வேலை போயிருச்சேன்னு அவன் மனம் குலைஞ்சு போகாமல் அவன் உறுதியோடு அடுத்த கட்ட வேலையில் ஆர்வத்தோடு இறங்கினது தான் சாதிக்கணுன்ற எண்ணம் யாருக்குத்தான் இல்லை சாதனைக்கான ஆதார சக்தி உங்களுக்குள்ளேயே தான் எங்கேயோ ஒரு மூளையில் உறைஞ்சி கிடக்கு அதை தூண்டி விட்டு இலை செஞ்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்திராத அசூர உயரத்துக்கு உங்களை அது கொண்டு போவோன்றது நிதர்சனமான உண்மை